வணக்கம். என் பேர் கேசவமூர்த்தி. நான் வந்து கோவையில் கோவிந்த் ஹெச்ஆர்டி அப்படிங்கிற ஒரு மனிதவள மேம்பாடு கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன் நடத்தி வரேன். எங்களுடைய இன்னொரு அடிஷ்னல் ஒரு ஆக்டிவிட்டி வந்து எஜுகேஷ்னல் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு, அதாவது 10+2 மாணவர்களுக்கு, இந்த யூஜி கோர்ஸ் தவிர டைரெக்டாக பிஜி கோர்ஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதுக்கு வந்து இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ், அல்லது இன்டகிரேட்டட் எம்எஸ் கோர்ஸ், அல்லது எம்பிஏ இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன காலேஜ் அதை ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக ஐஐடி மெட்ராஸில் பிஎஸ் எம்எஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது வந்து ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரீமில் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு 5 வருஷ கோர்ஸ். அது ரொம்ப ரொம்ப பாப்புலரான கோர்ஸு கூட. ஐஐடியில் படிக்கிறது ஒரு எப்பவுமே ஒரு விசேஷம் தானே, அதனால் அதுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது மார்க்கெட்டில். ரெண்டாவது, அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸுன்னு கொடுக்குறாங்க. அவங்க 4 பிரான்ச்சை வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிற 4 பிரான்ச் வச்சுருக்காங்க. இது ப்ளஸ் டூ மதிப்பெண் வச்சு அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இது ஒரு 5 இயர் கோர்ஸ். அதே மாதிரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அவங்களும் இதே 4 பிரான்ச்சை ஆஃபர் பண்ணுறாங்க. அதே 5 வருஷ கோர்ஸ் தான். மூணாவதாக பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லி 3 பிரான்ச் வச்சுருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு 3 பிரான்ச் வச்சுருக்காங்க. இவங்க ஒரு ப்ளஸ் டூ மார்க் தவிர ஒரு சின்ன ரிட்டன் டெஸ்ட்டும் வச்சு ரெண்டையும் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இதில் என்னென்னா, இந்த டேட்டா சயின்ஸு, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் படிக்கும்போது, அது 5 வருஷ கோர்ஸ், 4வது வருஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு இன்டர்ன் அப்படின்னு சொல்லி கம்பெனிகள் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஒரு பெய்டு இன்டர்ன். ஒரு சுமார் ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரலும் கம்பெனிகள் ஆஃபர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேயே போய் கம்பெனியில் போய் வேலை பண்ணுறாங்க. அது முடித்த பிறகு 5வது வருஷம் முடித்த பிறகு பிளேஸ்மெண்ட்டு அதே கம்பெனியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஒரு பாப்புலரான கோர்ஸும் கூட. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற சிஐடிங்கிற காலேஜில் வந்து எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து டேட்டா சயின்ஸில் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற பிரான்ச்லேயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எம்எஸ்சி இன்டகிரேட் கோர்ஸு டேட்டா சயின்ஸில் தராங்க. இன்னொரு காலேஜ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது. அவங்க எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி அப்படிங்கிற 4 ஏரியாவில் தராங்க. அதையும் மாணவர்கள் அப்ளை பண்ணி பயன்பெறலாம். ஏன்னா இது வந்து கோர்ஸ் ஃபீஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்புறம் இந்த பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் யூனிவர்சிட்டி. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே வந்த முதல் யூனிவர்சிட்டி. அவங்க 3 கேம்பஸ் வச்சுருக்காங்க, பிலானி, கோவா, ஹைதராபாத். அவங்க ஒரு எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பயாலஜி அப்படிங்கிற 5 ஏரியாவில் கொடுக்குறாங்க. இதுக்கு அவங்க வந்து ஒரு தனி என்ட்ரன்ஸ் ஒன்று வைக்கிறாங்க, பிக் சாட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல மார்க் வாங்கினா இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம். இதுவும் ஒரு ரொம்ப பாப்புலர் கோர்ஸ், வேலை வாய்ப்பு நிறைய உள்ள ஒரு கோர்ஸு கூட. அதுக்கடுத்தபடியாக ஒரு 4 இயர் எம்பிஏ கோர்ஸ் ஒன்று இருக்குது. இது என்ஐஐடி யூனிவர்சிட்டி அப்படின்னு ராஜஸ்தானில் ஒன்று இருக்குது. அதில் 4 இயர் எம்பிஏ இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் 10+2 ஸ்டூடெண்ட்ஸ் தராங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான கோர்ஸ், ஆனால் பாப்புலர் கோர்ஸு கூட. அந்த எம்பிஏல ஒரு 4-5 பிரான்ச் இருக்குது. அதில் சேர்ந்து நீங்கள் அந்த கோர்ஸ் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இன்னொன்று வந்து இன்டகிரேட்டட் எம்பிஏன்னு சொல்லி ஐஏஎம் இண்டோரில், அப்புறம் ஐஏஎம் ரோட்டக், ரோட்டக்ங்கிறது டெல்லி பக்கத்தில் இருக்குது, அந்த 2 இடங்கள்லையும் தராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படிக்கும்போதே ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும், அதுக்கடுத்து எம்பிஏ கிடைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது ஒரு 5 இயர் கோர்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லி கோர்ஸும் கூட. சுமார் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் ஐஏஎம் பிராண்ட் இருக்கிறதுனால முடித்த பிறகு கண்டிப்பாக வேலை கிடைப்பது ரொம்ப நிச்சயம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி கோர்ஸுகளெல்லாம்
மாணவர்கள் தேடி அவங்க வெப்சைட்டில் போய் அது டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அப்ளை பண்ணி பயன்பெறலாம். யூஜி கோர்ஸ் பிஇ பிடெக் சேர்கிற மாதிரி இந்த பிஜி இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸும் எம்பிஏ கோர்ஸும் சேரலாம். இந்த எம்பிஏ கோர்ஸஸுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் காமர்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் ரெண்டு பேரும் சேரலாம். அது தேர் எலிஜிபிள். மற்ற எல்லா எம்எஸ்சி இன்டகிரேட் கோர்ஸுக்கும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்காங்க. இதை இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன், வேலைவாய்ப்பு, செல்ஃப் டெவலப்மெண்ட் அங்கிற ஏரியாவில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான். நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அந்த சேனல் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.